Please subscribe Sadhguru Sai Creations. வறுமை நீங்கள் என்ன செய்யலாம்? நம்ம நினச்சிட்டு இருப்போம், என்னப்பா ஒருவேளை சாப்பாடு கிடைக்காதா, ஏன் உழைக்க மாட்டானா? வறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, வெறுமையாக இருக்கக்கூடிய சக்தி இருந்தால் வறுமை தானாக வந்துவிடும். முன் சாபம், பிளானட்ஸோட கிரகக்கோளாறு, கந்திரிஷ்டி, பில்லி, சூனி, ஏவல் என்ன மாதிரி இருந்திருப்பாங்க. நல்லா இருந்தவங்க நொடிச்சு கொண்டு போய் நடுரோட்டில் நின்றுப்பாங்க, ஒருவேளை சாப்பாட்டு கஷ்டப்படுவாங்க. வறுமையை போக்குவதற்கான ஒரு சூப்பரான ஒரு தாந்திரிக பரிகாரம் இப்படி போட்டுகிட்டே வந்தோம்னு கேட்டிங்கன்னா, வாழ்வியல் மாற்றம் இருக்கும், வறுமை நீங்கும். இருண்ட விஷயத்தில் ஒளியேற்றத்துக்கூடிய விளக்கு தான் இந்த விளக்கு. வீடே ஒரு மாதிரி பீடை பிடிச்சதெல்லாம் அது அழகாக பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ரெண்டு வாரத்திலே பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் பணம் வர ஆரம்பிச்சிடும், வறுமை குறைய ஆரம்பிச்சிடும். கண்கூடாக பார்க்கலாம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் மிக முக்கியமானது. வறுமை நீங்க என்ன செய்யலாம்? வறுமைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொடியது, கொடியது வறுமை, கொடியது. வறுமைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சிட்ருப்போம், என்னப்பா ஒருவேளை சாப்பாடு கிடைக்காதா, ஏன் உழைக்க மாட்டானா? வறுமை அப்படிங்கிறது விஷயம் பார்த்திங்கன்னா வெறுமையாக இருக்கக்கூடிய சக்தி இருந்தால் வறுமை தானாக வந்துவிடும். உழைக்க மனம் இல்லாதவர்களுக்கு வறுமை வந்துடும், இருக்கிற சொத்தெல்லாம் காலி பண்ணிவிட்டு திருப்பி வந்துடுவாங்க. அதனால தான் ஒருமையாக மனசை வைத்துக்கொள்ளணும், மனசை ஒருநிலைப்படுத்தணும். யாரால முடியுமா? முடியாது. இது இல்லாமல் வறுமை காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணமாக, கர்ஸ், முன் சாபம், பிளானட்ஸோட கிரகக்கோளாறு, மனிதர்களோட கோளாறு, கண் கோளாறு, கந்திரிஷ்டி, பில்லி, சூனி, ஏவல் என்ன மாதிரி இருந்திருப்பாங்க. நல்லா இருந்தவங்க நொடிச்சு கொண்டு போய் நடுரோட்டில் நின்றுப்பாங்க, ஒருவேளை சாப்பாட்டு கஷ்டப்படுவாங்க. காமிச்சிக்க மாட்டாங்க, முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊரை காலி பண்ணிட்டு போய் அங்கே எங்கேயாவது கஷ்டப்படுவாங்க. நல்லா இருந்தவங்க கூலி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, நல்லா இருந்தவங்க கடையெல்லாம் விற்றுட்டு போயிட்டு தனியாக உட்காந்துட்ருப்பாங்க. இதெல்லாம் வந்து சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்கே நீங்கள் சொல்கிறது. கண்டிப்பாக நீங்கள் நிஜ வாழ்க்கையில் இறங்கி உங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு வாரம் வண்டி எடுத்து சுற்றி பாருங்கள், எத்தனை பேர் ஒரு வேளை சாப்பாட்டுக்கலாமா? அந்த அன்னதானம் பண்ணுற இடத்துக்கு நீங்கள் போய் போக்கணும். நான் கூட முக்கியமான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் இடத்துல வந்து அன்னதானம் போடுறாங்க, இன்றைக்கி ஒரு நிமிஷம் வந்து ஒரு 10 பேர் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அன்னதானம் தானே எனக்கு ரொம்ப சந்தோஷம், போய் நின்றுட்டேன். உண்மையிலேயே நான் வந்து அரண்டு போன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சாப்பாடு மூட்டையை இறக்குன கையோடு சரி, என்னமோ இந்த சோமாலியாவில் இருக்கக்கூடிய வறுமையில் இருக்கிற மாதிரி 15 கை உள்ளே போணுச்சு டக்குன்னு. அவ்வளோ இருங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அதுக்கான அப்போ தான் என் மனசில் வந்து ஒரு தாக்கம் ஏற்படுது. என்னடானா ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் காத்துட்டு இருந்திருக்காங்க பாரு. நம்ம நினச்சிட்டு இருப்போம் சாதாரணமாக எல்லோரும் உட்காந்துட்டுருக்காங்க, அங்கே உட்காந்துட்டுருக்காங்கன்ட்டு. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 50 இதுமாதிரி பொட்டலங்கள் தான் வச்சுருந்தோம், பார்த்தா அங்கே இன்னும் 50 பேர் சாப்பாட்டுக்காக ஏங்கி நிற்கிறாங்க. இத்தனை கையில் விட்டுட்டு யாரெல்லாம் பார்த்திங்கன்னா பசியில் இருக்கவங்க எடுத்துட்டாங்க, அதிக பசியில் அவங்களுக்கு கிடைக்காமல் உட்காந்துட்ருக்காங்க. ஆக சாப்பிட்றவங்கள பார்த்து அவங்க ஏங்கி போவாங்க. யோசித்து பார்த்து தான் அதுக்கப்புறம் நிறையா ஸ்பான்சர்ஸ்லாம் கேட்டு கேட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் அது பண்ண ஆரம்பித்தோம். ஆக எதுக்காக சொன்னால், வறுமை நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும். இல்லைன்னா பார்க்குறதுக்கு எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. ஒருவேளை சாப்பாடு எவ்வளோ முடிஞ்சு முடிஞ்சு 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா இதானே, இது இல்லாமல் ஒருத்தர் வந்து செத்து போயிடுவான்னு நினைப்பாங்க. இல்லை, தனக்கு தன குடும்பத்துக்கு உள்ள அவ்வளோ பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டம். ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, நான் கண்கூடாக பார்த்துருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ இதை தான் வறுமைன்னு சொன்னேன். வறுமையை போக்குவதற்கான ஒரு சூப்பரான ஒரு தாந்திரிக பரிகாரம். வறுமைனா சோத்துக்கு இல்லாதவங்க தான் கிடையாது, கஷ்ட கடனில் இருந்தாலும் வறுமை தான். வெறுமையாக இருக்கக்கூடிய இத்தனை இடத்துலையுமே வறுமை இருக்கும். வெறுமைனா கஜானா காலி, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இருக்காது, ரெண்ட் கொடுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக கையில் இருக்கிறத பேலன்ஸை போட்டு போட்டு ஒரு எண்டில் வந்து நிற்கும். அப்போது அடுத்தது கடன் வாங்கி வாங்கி ரொட்டேட் பண்ணியிருப்பாங்க, யார்கிட்ட கேட்பீங்க, எல்லாத்துக்கிட்டையும் வாங்கியிருப்பீங்க, அதுவும் வறுமை தான். வெறுமை அடுத்த ஸ்டேஜுக்கு வறுமையை கொண்டு வந்து நிற்கும். வறுமை அடுத்தது கருமை என்ற மனப்பிராந்தியை ஒன்று பண்ணிடும். விரக்தி, விரக்தி, கண்ணை மூணா விரக்தியாக இருக்குப்பா, விரக்தியாக இருக்குப்பா, கருமையமாக இருக்குது, இருள் சூழ்ந்திருக்குனால அதான் கருமை. இந்த கருமையை உடைக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த பரிகாரம். அருங்கோணம் சக்கரம், அதாவது ஒரு அழகாக முக்கோணம் போட்டுக்கோங்க, கீழே ஒரு முக்கோணம் போடுங்க, ஸ்டார், இதை போட்டாலே போதும். இதில் பச்சரிசி மாவில் அரைச்சி வச்சுக்கோங்க, உங்கள் பூஜை ரூமில் கீழே சின்னதாக போடுங்க, ஒரு டைமண்ட் போடுங்க, அதாவது ஒரு பிரமிட் போடுங்க. அடுத்தது தலைகீழாக ஒன்று போட்டிங்கனாக்கா, அதாவது இப்படி, அடுத்தது இப்படி, அவ்வளோதான். இப்படி போட்டு வச்சுட்டு நவதானியத்தை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஒரு கைப்பொடி உள்ளே வச்சுக்கோங்க. இது எல்லாமே தரையில் இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு மண்விளக்கு, மண்விளக்கில் நல்லா எண்ணெய் போட்டு ஒரு திரி போடுங்க. அதில் நாலே நாலு இல்லை 5 ஏலக்காய் ஊற்றி உள்ளே போடுங்க, அவ்வளோதாங்க மேட்ரு. ஒரு பூஜை ரூமுக்கு கீழே ஃபஸ்ட்டு ஸ்டார் போட்டுக்கிறோம், ஸ்டாரில் நவதானியத்தை ஒரு கைப்பிடி போடுறோம், இல்லை 2 கைப்பிடியை போடுறோம். அது மேலே ஒரு மண்விளக்கு, மண்விளக்கு தான் வைக்க வேணும், ஏன்னா எல்லாமே தரையில் வைக்கிறோம், பூமி சம்மந்தப்பட்ட விஷயம், எர்த். அடுத்தது எண்ணெய், நல்லெண்ணெயை ஊற்றுங்க, வேறு எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். திரி எந்த கடலில் வேணால் இருந்துட்டு போகுது, ஓகேங்களா? இப்போது நீங்கள் விளக்கு ஏற்றுங்க. இப்படி நம்ம விளக்கேற்றிக்கிட்டே வரணும். இதுக்கெல்லாம் எத்தனை நாள் போடணும் அப்படின்னா கணக்கே கிடையாது. இது எவ்வளோ நேரம் ஆகிடப்படுது, நம்ம குளிச்சுட்டு காலை அப்படி போட்டுட்டோம், இந்த ஒரு நாள் வைக்கிறீங்க பார்த்தீங்களா,
அதுக்கு அடுத்த நாள் அந்த நவதானியத்தை மட்டும் எடுத்து நம்ம காக்கா குருவிகளுக்கெல்லாம் நான் சொல்கிற மாதிரி மரத்துக்கு பின்னாடி போடுங்க, ரோட்டில் போட்டுறாதீங்க. இப்படி பண்ணிக்கிட்டே வந்தால் போதும். விளக்கு என்ன பண்ணுறீங்க, விளக்கு அதே விளக்கு தான், நீ நவதானியத்தை மட்டும் மாற்றிக்கிட்டே வரீங்க. டெய்லி பண்ணாலும் உங்களோட சௌகரியம் தான். இல்லை வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரிசல்ட் ரெண்டு வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பணம் வர ஆரம்பிச்சிடும், வறுமை குறைய ஆரம்பிச்சிடும். கண்கூடாக பார்க்கலாம். இந்த அறுகோண சக்கரம் சாதாரண விஷயம் கிடையாது, அது அப்படியே பார்த்திங்கன்னா டைமென்ஷனில் ஒர்க் பண்ணி உங்கள் தடைகள், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் கடன்கள்லாம் ஒழிச்சிக்கிட்டே வந்துட்ருக்கும். நம்பி சரணாகதியோடு செய்ய வேண்டும். இப்படியே நம்ம செஞ்சிட்ருக்கும்போது அந்த நல்ல நிலை நம்ம ஏலக்காய் போடுறோம் பார்த்திங்களா, இந்த ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாள் பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஏலக்காவையும் தூக்கி நம்ம போட்டுட்டு இந்த ஏலக்காய் புதுசாக்கிடணும். ஏலக்காய் என்கிட்ட இல்லைன்னா ஏலக்காய் ஆயிலோடு இதை சேர்க்கலாம். எதை இதெல்லாம் சேர்க்கலாம், நல்லெண்ணெயோட ஏலக்காய் ஆயில் கிடைக்கிது, அதை ஒரு அஞ்சு சொட்டு போடலாம். ஏலக்காய் பவுடர் உள்ளே போடலாம். இந்த மாதிரி ஏலக்காய் சம்மந்தப்பட்ட விஷயம் போடும்போது அதோட வாசம் ரொம்ப ரொம்ப நல்ல நறுமணத்தை கொடுக்கும். அதேமாரி தெய்வங்களுக்கு பிடிக்கும். வீட்டில் எனக்கு இந்தமாரி பூஜை ரூம்லாம் இல்லையே சார், என்ன பண்ணுறது, ஒரு தட்டில் ஒரு தாம்பலத்தில் செஞ்சு வச்சுக்கோங்க, அப்போதைக்கு மேலே வச்சுட்டு எங்கேயாவது பத்திரமா வச்சுக்கோங்க. பூமியில் வந்து அந்த தட்டு இருக்கணும் அவ்வளோதான். நீங்கள் வெறும் மற்ற எனக்கு இடம் இருக்குது பூஜை ரூம்லாம் வச்சுக்கோன்னா நீங்கள் இப்போ அந்த பச்சரிசி மாவு கோலத்தை அழகாக போடுங்க, அதையும் எறும்பு சாப்பிட்டு போகும். இல்லையா சாப்பிட்லையா அப்படி தான் இருக்குதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை எடுத்துக்கோங்க. இந்த கோலம் அழிஞ்சிருச்சுன்னா திருப்பி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பூசா போடுங்க. கோலம் நல்லாவே இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த டேமேஜும் இல்லைனாக்கா அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும், ஏன்னா நடுவில் நீங்கள் அந்த நவதானியத்தை எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போலாம் போகும். இப்போ டெய்லி கூட பூசு பூசா போடுங்க, ரொம்ப நேரம் ஆகாது. இப்படி போட்டுகிட்டே வந்தோம்னு கேட்டிங்கன்னா வாழ்வியல் மாற்றம் இருக்கும், வறுமை நீங்கும். இருண்ட விஷயத்தில் ஒளியேற்றத்துக்கூடிய விளக்கு தான் இந்த விளக்கு. வீடே ஒரு மாதிரி பீடை பிடிச்சதெல்லாம் அது அழகாக பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அதனால தான் தெய்வம் அகமகிழ வேண்டும், அதுக்கு கம்ஃபர்ட் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்வியலில் முன்னேற்றத்தில் எடுத்து வைக்கிற படி எடுத்து வச்சுட்டு போனோம்னா அழகாக உருப்படி ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு படியை வைங்க, கண்டிப்பாக உருப்படி நிச்சயம், அதில் தான் பரிகாரங்கள். தெய்வங்கள்லாம் அப்படி தான், எல்லாத்தையும் நம்பி கை வைக்கணும், நம்பிக்கையோட கை வைக்கணும். எல்லாமே செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வாழ்வில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எந்த டைரெக்ஷன், நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் சவுத் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு பாசிட்டிவ் தான். சில தடங்கல்கள் கிரக ரீதியாகவும் மனிதர்களோட நம்ம முடக்கி போட வைக்கும், அதுதான் சூழ்நிலை. சூழ்நிலை கைதியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஒரு பூட்டு சாவி. வறுமை நீங்கிக் கொள்ளும், நம்மளுடைய வாழ்வாதாரம் ஓங்கிக் கொள்ளும். ஓங்கி கொன்று கொண்டிருந்த வறுமையை அடித்து நவுத்தி வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த விளக்கு பரிகாரத்துக்கு உண்டு. மிகவும் அற்புதமான விஷயம். நம்ம தானம் போட்ட மாதிரி இருக்கும், நம்மளோட சக்கரம் போட்ட மாதிரி இருக்கும், வீட்டில் புதுசாக ஒரு விஷயம் பண்ண மாதிரி இருக்கும், புதுசாக எதை பற்றின கதவை திறந்துக்கிட்டு ஒருத்தவங்க வருவாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் எப்படி சாத்தியம், செஞ்சு பார்த்தா சாத்தியம் சத்தியமாக தெரியும். ஐதீகம் எதுக்கு வச்சாங்க, சாத்தியம் எதுக்கு வச்சாங்க, சயின்ஸ் கமிட்டட் டு பாரம்பரியம், பாரம்பரியம் கமிட்டட் டு சயின்ஸ். எல்லாத்தையும் கிளம்சி ஆக்கி கொள்ளாமல் நிறைய பரிகாரம் சொல்கிறீங்க, நான் என்னத்தை செய்கிறது, உங்களுக்கு எது மைண்டு சொல்லுதோ அதை செய்யுங்க. ஏன்னா நிறைய இருக்குது, ஒரு புக்கு பார்த்திங்கன்னா ஒரே விஷயத்தை பல பேர் பல மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஆனால் ஒரே ஒரு ரூட் அதுதான், என்னது, பாசிட்டிவ் வெற்றி வெற்றி வெற்றி. இதை நோக்கி தானே எல்லோரும் போகிறோம். இந்த வெற்றியை நோக்கி போகும்பொழுது சரித்திரம் சில நேரத்தில் தரித்திரத்தை கொண்டு நிறுத்தும். சில தரித்திரத்தை உடைச்சி சரித்திரத்தை படைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த மாதிரி பரிகாரங்கள் உண்டு. என்றைக்குமே பரிகாரங்கள் உங்களுக்கு ஒரு பூஸ்டர், பின்னாடி இருந்து உங்களை தள்ளிவிடும். நீங்கள் ஓட முயற்சி பண்ணணும், நீங்கள் எழுந்துச்சு நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரே இடத்துல உட்காந்துட்டு பரிகாரம் பண்ணிட்டாக்கா ஜெயிச்சிட முடியாது. நான் அடிக்கடி இதை சொல்கிறதுக்கு காரணம், உழைப்போடு உங்களோட சிந்தனையோடு ஒரு புஷ்பேக்காக இந்த பரிகாரங்கள், இந்த சக்திகள், இந்த எல்லாமே நம்ம முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க. நீ எழுந்திரிச்சு உங்களால் ஓட முடியலனாலும் எழுந்திரிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க, உங்களை ஓட வச்சிடும் சக்தியை கொடுத்துரும் தான் இந்த பரிகாரங்கள் எல்லாம். செய்து நிலம்பெறுங்க, நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.